வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான, ஹெல்த்தியான, ஈஸியான ஒரு கிரேவி தான் பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முளைவிட்ட பச்சை பயிறு கிரேவி அல்லது முளைவிட்ட பச்சை பயிறு மசாலா. இதுக்கு என்னென்னலாம் தேவை, இது எப்படி பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டின பச்சை பயிறு, நியர்லி வந்து ஒரு 100 கிராம் பயிரை ஊற வச்சு முளைக்கட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், நல்ல பழுத்த நாட்டு தக்காளி 2, ஒரு 3 பல்லு பூண்டு, இவ்வளோ பெரிய பீஸ் இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 கொத்து கருவேப்பிலை, கசூரி மேத்தி, காஞ்ச கசூரி மேத்தி, அதாவது வெந்தய இலை வந்து ஒரு 2 டீஸ்பூன், கொத்தமல்லி விதை, தனியா ஒரு 2 டீஸ்பூன், நார்மலாக ஒரு சைஸில் இருக்கக்கூடிய பிரிஞ்சி இலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க, நான் கம்மியாக தான் சேர்ப்பேன், அதனால 2, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 2 சின்ன பீஸ் பட்டை, இதுதான் நமக்கு தேவை. இதை டக்குன்னு நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டை வந்து நறுக்கி வச்சுப்போம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே வந்து நறுக்கி வச்சாச்சு. இப்போ வாணலி, வெறும் ட்ரை வாணலி வச்சுருக்கேன், அதில் இந்த மசாலா பொருட்கள்லாம் எடுத்துருந்தோம்ல, அதெல்லாம் வந்து வறுத்துடலாம். இந்த காஞ்ச கசூரி மேத்தியை வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி அது வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். பாக்கி எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்துடலாம். ஏலக்காவை வந்து இப்போ முழுசாக வறுத்துட்டு, கடைசியாக அது வறுபட்டதுக்கப்புறம், ஆறினதுக்கப்புறமா அதனுடைய விதைகளை மட்டும் எடுத்துப்போம். ஸோ பாக்கி எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ட்ரையாக வறுத்துட்டு பார்ப்போம். வறுக்க வேண்டிய எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்து இப்போ ஆற வச்சுருக்கேன். இதை நம்ம ட்ரை மிக்ஸி ஜாரில் பொடியாக அரைச்சிக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இப்போ ஒரு குட்டி குக்கரில் வந்து ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு நான் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். அதில் இப்போ நம்ம வந்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருந்தோம், பூண்டு, தக்காளி, அதே மாதிரி இஞ்சி, அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இது எல்லாமே பச்சையாக அரைக்கிறதுக்கு. இன்னொரு பெரிய வெங்காயத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அந்த பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை மட்டும் நம்ம வந்து குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்குவோம். பச்சையாக அரைக்க வேண்டியதையும் அரைச்சி வச்சாச்சு. தக்காளியோட கலர் வந்து நல்லா இருக்குது. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் நல்ல மசாலா பொடியாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ அதுக்குள்ளே வெங்காயமும் குக்கரில் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி கலவை அதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து கொதிக்க விடுவோம். இது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன சேர்த்துடலாம் அப்படின்னா, இந்த மசாலா பொடி சேர்த்துருவோம், மஞ்சள் பொடி சேர்த்துடலாம், உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வந்து இதை நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ குக்கரில் நம்ம சேர்த்த எல்லாமே வந்து லைட்டாக அப்படியே தடதலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கக்கூடிய முளைக்கட்டின பச்சை பயிறு அதை அப்படியே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு, தானாகவே ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் நல்லா சூப்பராக வெந்து அருமையாக இருக்குது. உங்களுக்கு வந்து முளைக்கட்டின பயிறு டக்குன்னு வெந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், ஒரு கலக்கு கலக்கி விட்டுடலாம். ஸோ அருமையான முளைக்கட்டின பச்சை பயிறு மசாலா அல்லது கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, தோசை, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.